வாழ்க மாமன்ன. சீன யாத்திரிகர் யுவான் சாங் பவனி முடிந்து கொழுமண்டபத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார். தங்களின் நீண்ட யாத்திரை பற்றி கேள்விப்பட்டு மரமகிழ்ந்தோம். பயணம் எல்லாம் எப்படி? சீனத்திற்கு பல சிறப்பான செய்திகளை சுமந்து செல்ல இந்த யாத்திரை பயன்பட்டது. இதோ நான் கண்ட தேசத்தை பற்றிய குறிப்புகள். மக்கள் அச்சமற்றவர்கள், முழுதும் நம்பத்தக்கவர்கள், பொதுநல கருத்துள்ளவர்கள், கல்விக்கு பெருமதிப்பு கொடுப்பவர்கள். இந்த காஞ்சியிலேதான் தர்மபால பூசா பிறந்தார். புத்தர் பல தடவை வந்துள்ளார். இன்னும் நிறைய எழுதியிருக்கிறேன், ஓய்வாக படித்து பாருங்க. வடதிசையில் எங்கெங்கே சென்றீர்கள்? சாளுக்கிய நாடு சென்றேன். வாதாபி புலிகேசியை கண்டேன். அங்கு ஐஹோளா என்னும் இடத்தில் 5-6 ஆண்டுகளுக்கு முன் புலிகேசி செதுக்கியுள்ள ஒரு கல்வெட்டில் கூட தங்கள் தந்தை மகேந்திரவர்மனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறான் புலிகேசி? அழுக்கற்ற வெண்சாமரங்களையும் நூற்றுக்கணக்கான கொடிகளையும் பிடித்துக் கொண்டு சென்ற புலிகேசியின் படை கிளப்பிய தூசியானது எதிர்க்க வந்த மகேந்திர பல்லவனின் ஒளியை மங்கச் செய்து அவனை காஞ்சி கோட்டைக்குள் ஓடி ஒளியச் செய்தது. பல்லவ பரம்பரைக்கு புலிகேசி ஏற்படுத்திய களங்கம். புள்ளலூர் சண்டையில் என் தந்தையிடம் தோற்றோடி புலிகேசி பொய்யை எழுத்தாக்கி செதுக்கிவிட்டான். அவமானம், இழிவு. இந்த அக்கிரம செயலுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். இவ்வளவுதானா பல்லவ நாட்டு வீரம்? சௌர்யா, பட்டயத்தை தமிழ் பெரியவர் திருநாவுக்கரசர் வழங்குவார்கள்.
இன்று முதல் உன் சிறப்பு பெயரால் கடல்மல்லை துறைமுகப்பட்டினத்திற்கு மாமல்லபுரம் என்ற பெயர் வழங்குவதாக.